நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பலா பழம் அறிஞ்சதை பார்த்துட்டு, அக்கா பலா பழத்தை வச்சு பொரியல் செய்றீங்க, அது செய்யறீங்க, பலா கொட்டையை வச்சு என்னக்கா செய்யலாம், ஏதாவது உங்க ஸ்டைல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னப்பா, அந்த பலா கொட்டையை வச்சு நம்ம சூப்பரா இன்னைக்கு ஒரு பலா கொட்டை பொடிமா செய்ய போறோம். இப்ப அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்து. பலா கொட்டையை வெயில காய வச்சு இவங்க மேல இருக்கிற தோலை நல்லா உரி உரின்னு உரிச்சிட்டு தண்ணி ஊத்தி கழுவுனதுக்கு அப்புறம் கழுவுனவங்கள வானல்ல போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுவும் இந்த அளவுக்கு வெந்ததும் இவங்களை அப்படியே தண்ணி இல்லாத வடி கட்டிட்டு ஆறுனதும் மிக்சி சார்ல போட்டு குறை குறப்பா இந்த அளவுக்கு அரைச்சிங்க. இப்ப வானல்ல ஊத்தின எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு கடுவு, காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகா, பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், நாலு காம்பு கருவேப்பிலையை போட்டு இவங்களை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி, கொஞ்சமா பெருங்காய தூள் மஞ்சள் தூள் லைட்டா இவங்களுக்கு உப்பியும் போட்டு மறுபடியும் இவங்களை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி, ஆல்ரெடி பொடி பண்ணி வச்ச பலா கொட்டையை போட்டு இவங்களுக்கு லைட்டா உப்பை போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டு கள்ளி வச்சாக்கா பலா கொட்டை பொடி மாசு ரெடி. அவ்வளவுதாங்க, டக்குன்னு வீட்டுல இந்த பலா கொட்டையை வச்சு சூப்பரா ஒரு பொடி மாசு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.